நடிகர் சந்தானம் ஸ்கிரீன்ல உள்ள யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ, ஹீரோல இருந்து ஹீரோயின்ல இருந்து கூட நடிக்கிற நடிகர் நடிகைகள்ல இருந்து எல்லாருமே ஒரு காமெடி பீஸ் ஆக்குவாரு. அதுதான் நம்ம சந்தானத்தோடைய பெரிய வேலை. ஆனா அப்படிப்பட்ட சந்தானத்தையே நடிகர் ஆர்யா பெரிய காமெடி பீஸ் ஆக்கிட்டாரு இனிமே இப்படிதான் அப்படிங்கிற படப்பிடிப்புல. பாண்டிச்சேரியில சந்தானம் நடிச்சிட்டு இருக்க இனிமே இப்படிதான் அப்படிங்கிற படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு டான்ஸ் காட்சி வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. பட் அந்த செட்டுக்கு பக்கத்திலேயே ஆர்யா நடிச்சிட்டு இருக்க யக்ஷன் திரைப்படத்தோடைய படப்பிடிப்பும் நடந்துட்டு இருந்தது. பக்கத்துல சந்தானத்தோடைய படப்பிடிப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆர்யா அங்க போயிட்டு ஒரு விசிட் கொடுக்கலாமே அப்படின்னு போயிருக்காரு. அப்பன்னு பார்த்து சந்தானம் பயங்கரமா ஒரே ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி டான்ஸ் மூமெண்ட் எல்லாம் வந்து கத்துட்டு இருந்தாரு. பட் அந்த நேரத்துல ஆர்யா வந்து, இல்ல நண்பா, இன்னும் நீ நிறைய டான்ஸ் கத்துக்கணும், இது இப்படி வரக்கூடாது, அப்படி நீ இன்னும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணிருக்காரு. சரி, நம்ம நண்பனும் வந்து நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டான்ஸ் ஸ்டெப்ப பல தடவை போட்டு பயங்கரமா எனர்ஜி எல்லாம் லாஸ் பண்ணிட்டாரு. சோ அவரோட எனர்ஜி எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஹபாடா அப்படின்னு உட்கார்ந்துட்டாரு. அந்த நேரத்துல தான் ஆர்யா தான் பண்ண காமெடி லீலைகளை சொல்லியிருக்காரு. போதுண்டா சாமி, இவ்வளோ நாள் வந்து ஸ்க்ரீனில் நான் பண்ண வேலைகளுக்கெல்லாம் சேர்த்து என்னை பழி வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க இந்த செட்டை.